ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் ஓரளவு சாஃப்டாக வார வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் சாஃப்டாக வதங்கினதும் இதோட ஒரு பெரிய தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளி ஓரளவு குழஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிப்போம் பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதோட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நான் பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துருக்கிறேன் சின்ன சைஸ்னால ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் நீங்கள் பெரிய கத்திரிக்காய் எடுத்துருந்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு கத்திரிக்காய் போதும் கத்திரிக்காய் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் வதங்கினதும் இதோட நாம் சேர்க்க வேண்டிய மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் இதோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி எண்ணெயில் இந்த மசாலா பொடியெல்லாம் வதக்கிக்கலாம் அப்படின்னா கத்திரிக்காய் புளி குழம்புக்கு இன்னுமே நல்லா சுவையை கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதோட இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த கத்திரிக்காயும் ரொம்பவே நல்லா வெந்திருக்குது இப்போ இதோட நாம தேங்காய் சீரகம் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச தேங்காய் சீரகம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த ஜார் அலசி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை நம்ம கலந்து விட்டுடலாம் தேங்காய் சீரகம் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதோட புளித்தண்ணியும் சேர்த்துடலாம் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நெல்லிக்காய் அளவு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு காரமெல்லாம் இப்போவே பார்த்துக்கோங்க எதுவும் சேர்க்கணுன்னா இந்த டைமில் நீங்கள் சேர்த்துடுறது நல்லது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி குழம்பு கெட்டியாக வர வரைக்கும் கொதிக்க விட்டுடலாம் அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகும் இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்கடலையை தோல் நீக்கிட்டு பவுடர் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன் இதுதான் இந்த கத்தரிக்காய் புளிக்குழம்போட குழம்போட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி சேர்த்திங்கன்னா இந்த வறுத்த வேர்கடலையை அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடியாகிடுச்சி இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காம நம்ம சமையல் ஃபோர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்